வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அறிப்பை பற்றி பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் எயித்து படிச்சிருக்கீங்க அல்லது டென்த்து அல்லது டுவெல்த்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் தென் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது டேட்டா இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும் இன்டர்வியூ வைப்பாங்க தென் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேலரி வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பதினாலாயிரம் பாஞ்சாயிரம் ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க தென் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் வந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏன்னா இது வந்து பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இதில் என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும் இந்த ஜாப பொறுத்தரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா பதினெட்டு வயது வந்து நீங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் நாற்பத்தி எட்டு அஞ்சு வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா நீங்கள் இதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து அலுவலக வேலை நாட்களில் கோயிலில் நீங்கள் போயிட்டு விண்ணப்ப படிவம் தகுதி விவரங்கள் நிபந்தனைகள் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டு நீங்கள் தெரிஞ்சு வாங்கிக்கலாம் அடுத்தது திருக்கோயில் தலைமை அலுவலகத்தில் வந்து அலுவலக வேலை நாட்களில் வந்து அதாவது இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த டேட்டில் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த டேட் வரைக்கும் வந்து நேரில் வந்து கேட்டும் விண்ணப்பித்தும் வந்து தெரிந்தும் பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அல்லது பார்த்திங்க அப்படின்னா திருக்கோயிலின் இணையதளத்தில் இந்த இந்த இதில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அல்லது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு விளம்பர அறிவிப்பு வெளியிடும் தேதிக்கு முன்னதாக அதாவது முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த டேட்டுக்குள்ளேலாம் வந்து வந்துச்சு அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒன் மந்த் வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணிகை திருவள்ளூர் மாவட்டம் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ ஒன் டூ நாட் நைன் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும் இதை வந்து நீங்கள் கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க தென் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசனுடைய இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க அது மிக சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணிகை அப்படிங்கிற வட்டத்தில் திருவள்ளுவர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பின் நம்பரும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு பார்க்கலாம் திருத்தணிகை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முதன்மை திருக்கோயிலில் வந்து கொடுத்துருக்காங்க ஓதுவர் அப்படிங்கிற கேட்டகரி இதுக்கு வந்து தமிழில் வந்து எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது தேவார பாடசாலையில் வந்து நீங்கள் மூன்றாண்டு படிப்பை முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க பரிச்சாரகர் எழுத எழுதப்படிக்க தெரியணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருக்கோயிலில் நடைபெறக்கூடிய பூஜை இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வேத பாரணியம் அப்படிங்கிற கேட்டகரி தமிழில் வந்து எழுத எழுதப்படிக்கே தெரிஞ்சிருக்கணும் பதினாயிரத்தி எழுநூறுவா சேலரி அதிகபட்சம் ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி சொன்னது மாதிரி பதினாயிரத்து எழுநூறு ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் பக்கமாக ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும் தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சமய நிறுவனங்களில் வந்து நீங்கள் வேத பாட சாலையில் வந்து படிச்சிருக்கணும் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லா போஸ்டிங்குமே வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது யாராவது வந்து அவங்க வில்லிங் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற சொல்லி சொல்லிடுங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒன் மந்த் வந்து டைம் இருக்குது தமிழில் வந்து படிக்க தெரிந்திருந்தாலே போதும் தென் அடுத்தது அர்ச்சகர் அப்படிங்கிற கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆகம பள்ளியில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதனோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ